இல்லை எப்போ பழைய படம் மாதிரி தான் அப்படி இதை பண்ணிட்டு. ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மூவி அது லைக் ஏற்கனவே பார்த்த மூவிஸ்ன்றதுனால மூவி ஸ்லோவாக தான் போகுது. காமெடிலாம் அவ்வளோவா சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். மைனஸ் ஸ்லோவாக தாங்க, ஏற்கனவே எடுத்த மூவின்றதுனால லைக் பார்த்த சீன்ஸ்ன்றதுனால லைக் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மூவிஸ் கண்டென்ட்ஸ்லாம், லைக் ரொம்ப ஸ்லோவாக போகுது மூவி. அது கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நல்லா தான் இருக்கு. காமெடி அந்த அளவுக்கு இது இல்லை, காமெடி இல்லை இதில் அவ்வளோவா, ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்கு. ஏன்னா டீசெண்டாக இருக்கு, அவ்வளோ வரத்து இல்லை, ரொம்ப பிளெயினாக இருக்கு. எதுவும் எதிர்பார்த்து வரல. சரி ஓகே, ஏதாவது லவ் பண்ணுறது பற்றி இருக்குன்னு பார்த்தா அதை பற்றிலாம் எதுவும் இல்லை, அவ்வளோ ரொமான்ஸ் இல்லை, லவ்னு இல்லை. இது வந்து மேரேஜ்க்கு அப்புறமா என்ன நடக்குதுன்றதை பற்றி இருக்கு. சேம் ஸ்டோரி தான், பட் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட் கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, இவங்களோட ஆக்டிங் மாற்றிருக்காங்க. இல்லை போர் அடிக்குது லைட்டாங்க, பட் லைட்டாக லேக் இருக்குது, பட் கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் புதுசாக இருக்கும். இல்லை எப்போ பழைய படம் மாதிரி தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க பழைய படத்தோட இப்போ பெட்டராக தான் இருக்கும். அவரது கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிக் போர்ஷன் தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும்போது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட், கொஞ்சம் லேக் லைட்டாக இருக்கும், தான் பெட்டராக இருக்குங்க. பார்க்க புதுசாக இருக்குது, நல்லா இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்குனா கொஞ்சம் தானே எதிர்பார்த்தோம், ரொம்ப ஜிவி பிரகாஷ் படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சோம், ஆனால் லைட்டாக ஸ்லோவாக போகுது, ஆனால் படம் நல்லா இருக்கும். பிடிக்கலனா ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குண்ணா, அது மட்டும் அப்படிலாம் எதுவுமே இல்லைனா, அவங்க வந்து அவங்களோட பொசிஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சுண்ணா படம், நல்லா இருந்துச்சு. புதுசாக யோசிச்சிருக்கலாம், பட் ஆனால் ஏற்கனவே ரெண்டு பார்த்த மூவிஸ்னால வந்து இதுவும் எடுத்திருக்காங்க, ஆனால் லைக் அது ரெண்டுமே வந்து ஒன்றா இல்லாமல் லைக் பேரண்ட்ஸ் வச்சும் லைக் கம்பேர் பண்ணி பேசிய பாசிட்டிவானா தான், எதுக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு ஒன்றா வாழ்கிறது தான், லைக் சேம் ஸ்டோரிஸ் தான் பார்க்குற மூவிஸ் தான். ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா மூவி அது லைக் ஏற்கனவே பார்த்த மூவிஸ்ன்றதால மூவி ஸ்லோவாக தான் போகுது, லைக் 2 hours 15 லைக் இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோ தான். ஜி பிரகாஷ் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே வேணாம், நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஐஸ்வர்யாஜிக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். அண்ட் வந்து மற்றபடி சைட் ஆக்டர்ஸ்க்கும் நிறைய பேருக்கு நிறைய 1-2 சீன்ஸ் தான் வராங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் மற்றபடி இவங்க ஃபஸ்ட் டைம் பேரண்ட்றதுனால நல்லா இருக்குது, லைக் ஃபஸ்ட் டைம்னால ஓகே நல்லா இருக்குன்னு ஓகே தான் சொல்லலாம். லைக் இன்னும் கொஞ்சம் மூவிஸ் பண்ண தான் லைக் இன்னும் பேருக்கு நல்லா செட் ஆகும். எண்டிங் அதான் லைக் அவங்க லவ்க்கு வேல்யூபிள் கொடுங்க, வந்து எதுக்கு பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு. காமெடிலாம் அவ்வளோவா சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். மைனஸ் ஸ்லோ தாங்க, ஏற்கனவே எடுத்த மூவின்றதுனால லைக் பார்த்த சீன்ஸ்ன்றதுனால லைக் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் மூவிஸ் கண்டென்ட்ஸ்லாம், லைக் ரொம்ப ஸ்லோவாக போகுது மூவி. அது போர் அடிக்குதுலாம் இல்லை, லைக் கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்குது, தென் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. பிடிச்சிருக்கு, லைக் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட, தென் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க.